வணக்கம். இந்திய சீன எல்லை பிரச்சனைகளை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியடைகின்றனவா? இந்திய சீன எல்லை பிரச்சனையில் அடுத்து வரும் 4 மாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று வல்லுநர்கள் கூறுவது எதனால்? இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அடுத்தாண்டு தொடக்கத்தில் போர் மூளக்கூடிய வாய்ப்புள்ளது என்ற கணிப்பு எந்தளவுக்கு உண்மையானது? காணலாம் இந்த காணொளியில். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். இந்திய சீன எல்லை பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு நல்லவையாக இல்லை. எல்லையில் மோதல் போக்கு உள்ளது. மோதலுக்கான வாய்ப்புகளும் கூடிக்கொண்டுள்ளன. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் அதிக குளிர் நிலவக்கூடிய, பனிப்பொழிவு அதிக அளவில் இருக்கக்கூடிய காலமாகும். இந்த காலகட்டத்தில் எல்லை பகுதிகள் எல்லாம் நாட்டின் முக்கிய நிலப்பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் அங்கு என்ன நடக்கும், சீனா என்ன விதத்திலான நகர்வுகளை நடத்தும் என்பதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த 4 மாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கடந்த மாதம், அதாவது அக்டோபர் 2021, இந்தோ சீன எல்லை பிரச்சனையில் முக்கியத்துவமான 2 விஷயங்கள் நடந்திருந்தன. அதிலொன்று அக்டோபர் 10 சீன எல்லை பகுதியான மால்டாவில் நடந்த இந்திய சீன தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. தளபதிகள் மட்டத்தில் நடந்த 13 சுற்று பேச்சுவார்த்தையாகும் அது. அதற்கு முன்பு நடந்திருந்த 12 சுற்று பேச்சுவார்த்தைகளிலும் சிறிய அளவிலான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருந்ததை தவிர ஒரு நிரந்தர தீர்வு என்னும் நிலைக்கு எல்லை பிரச்சனை அல்லது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள் தொடர்பாக எந்தவித முடிவும் அந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஏற்பட்டிருக்கவில்லை. அதுபோலவேதான் 13 சுற்று பேச்சுவார்த்தையும் முடிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய சீன எல்லை பிரச்சினை சமாதான பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டுள்ளதாகவே தோன்றுகிறது என்று சர்வதேச வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்படி அவர்கள் கூற காரணம் தோல்வியில் முடிந்துள்ள இந்த 13 சுற்று பேச்சுவார்த்தைகள் தான். சீனா ஊடுருவல் செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வரும் அதே நேரம் காண்பவையெல்லாம் தங்களுடையது என்னும் ரீதியில் பேசியும் வருகிறது என்றால் இந்தியா எப்போதும் அதனை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் நிலைப்பாட்டைத்தான் எடுத்து வந்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், கடந்த ஆண்டில் மோதல் நடந்திருந்த கால்வன் பள்ளத்தாக்கு பகுதிகள் எல்லாம் எங்களுடையது, இந்தியா அவற்றையெல்லாம் கைப்பற்றி வைத்துள்ளது என்று கூறி வருகிறது சீனா. இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சீனா உரிமை கோரும் அந்த பகுதிகள் சீன எல்லையில் உள்ளவை கூட அல்ல, ஒரு காலத்தில் திபெத்தின் எல்லையாக இருந்த பகுதிகளாகும். சீனா திபெத்தை அத்துமீறி கைப்பற்றி இந்திய எல்லைக்கருகில் வந்து நிற்கிறது. இந்த எல்லைகள் எல்லாம் சீனாவுடனானதல்ல, மாறாக திபெத்துடனான எல்லை பகுதிகளாகும். சீனா திபெத் எனும் ஒரு சுதந்திர நாட்டையே கைப்பற்றி வைத்துள்ளது. அந்த நிலப்பரப்பில் நின்று கொண்டுதான் சீனா கூறுகிறது அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் சில பகுதிகளும் சீனாவின் பாகம் என்று. அக்டோபரில் நடந்த 2வது நிகழ்வு மிக முக்கியமானதாகும். அது சீனா சமீபத்தில் அறிவித்த நில எல்லை சட்டமாகும். அதில் சீனா எல்லை பகுதிகளை நிர்வகிக்க வேண்டிய விதம், அதற்கான வழிமுறைகள் என்னவென்று கூறப்பட்டுள்ளது. அது நேரடியாக இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று கூற முடியாது. காரணம், 14 நாடுகளுடன் 22,487 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சீனா. அதிலும் அதிக தூர எல்லையை கொண்டுள்ளது மங்கோலியாவுடனும் ரஷ்யாவுடனும் தான். 3வதாகத்தான் இந்தியாவுடனான எல்லையின் நீளம் வருகிறது. அப்படி இந்தியாவுடன் சீனா பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லையின் தொலைவு 3,488 கிலோமீட்டர்களாகும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் மற்ற அனைத்து நாடுகளுடனும் சீனாவிற்கு எல்லை பிரச்சனை உள்ளதென்றாலும் மங்கோலியாவோ ரஷ்யாவோ அதனை பெரிதுபடுத்தவில்லை. இந்தியாதான் சீனாவின் எல்லையில் நடத்தும் நரித்தனத்தை கடுமையாக எதிர்க்கிறது. எனவேதான் இந்த சட்டம் இந்தியாவை கருத்தில் கொண்டே கொண்டுவரப்பட்டது என்று கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு கால்வன் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலுக்கு பின்னர் தான் நேஷனல் பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளது. எனவே இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் இங்கு கூறியது போல அடுத்து வரும் 4 மாதங்கள் பனிப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய கடும் குளிர்காலம் என்பதால் எல்லைப்பகுதி முக்கிய நிலப்பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். எனவே சீனா எப்போதே எல்லைப்பகுதியில் அதிகப்படியான இராணுவத்தையும் ஆயுதங்களையும் நிறுத்தும் ஒரு செயலில் ஈடுபட்டு வருகிறது. சீனாவை பொறுத்தவரை சீன இராணுவத்தினர் உயர்வான மலைப்பகுதிகளில் கடும் குளிரில் அவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியாதென்று சீனாவே இப்போது உணர்ந்து கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்திருந்த மோதலில் படித்த பாடத்தின் மூலம் இம்முறை அதுபோல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் சமாளிக்க முடியாது என்பதால் அதிகப்படியான ஆட்களையும் ஆயுதங்களையும் நிறுத்தும் முடிவை எடுத்துள்ளது சீனா. ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் ஒரே நாளில் எல்லை பகுதியில் சீனா கிட்டத்தட்ட 100 ராக்கெட் லாஞ்சர்களை நிறுத்தியதாக தெரிகிறது. அதேபோல எல்லா இடங்களிலும் ஆள்பலத்தையும் ஆயுத பலத்தையும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளை சீனா எடுத்து வருவதாக ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த நில எல்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காரணம், அது முழுக்க முழுக்க நில எல்லைகளை நிர்வகிப்பது குறித்ததுதான். எனவே அது தொடர்பான ஒரு நடவடிக்கை தான் இது என்றார். இது அல்லாத 2 முக்கிய நகர்வுகளையும் மேற்கொண்டு
கொண்டு வருகிறது சீனா இப்போது. முதலாவது எல்லையோர கிராமங்களின் விரிவாக்கம். திபெத்திய பகுதியில் மட்டும் சீனா 112 கிராமங்களை மேம்படுத்தி வருவதாக தெரிய வருகிறது. அதாவது எல்லையோர கிராமங்களை வலிமையாக்க வேண்டும் என்று சீனா கூறுகிறது. இந்த வலிமைப்படுத்தல் என்பது சீனாவிற்கேயான நரித்தனமான வலிமைப்படுத்தலாகும். அதாவது இந்திய எல்லைப் பகுதியில் உள்ளது திபெத்திய மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் தான் அல்லவா? அங்கெல்லாம் சீன வம்சாவளியினரை கொண்டு வந்து குடியமர்த்துவதுதான் சீனாவின் இந்த எல்லையோர கிராமங்களை வலிமைப்படுத்துதலாகும். அதோடு எல்லையோர கிராமங்களில் சீன வம்சாவளியினரை குடியமர்த்தினால் அது சீனாவிற்கு ஒரு சுய பாதுகாப்பாக அமையும் என்று கருதுகிறது சீனா. காரணம், மங்கோலியா மற்றும் இந்திய எல்லைப் பகுதிகளில் உள்ள உள்ளூர் மக்களை சீன அரசு சிறிதும் நம்பவில்லை. எனவே அந்த பகுதிகளில் எல்லாம் சீன ஹான் வம்சாவளியினரை குடியமர்த்த முயற்சிக்கிறது சீனா. இந்த நிலை எல்லை நிர்வாக திட்டத்தில் இது இரண்டாவது அம்சமாகும். அடுத்தது நிச்சயம் இந்தியாவிற்கான தெளிவான செய்திதான். முன்பு கூறியது போல தளபதிகள் மட்டத்திலான 13வது சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து சரியாக 10 நாட்களுக்கு பிறகு நேஷனல் பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது என்னும் போது அதனை ஒரு யதார்த்தமான செயல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது நிச்சயம் இந்தியாவிற்கான ஒரு தெளிவான செய்திதான். சீனா எந்த காலத்திலும் திருந்த போவதில்லை, அவர்கள் சொல்வதிலிருந்து ஒரு சமாதானத்திற்கும் தயாராக இல்லை என்ற ஒரு செய்தி இந்திய எல்லைப் பகுதிகளில் ஆக்கிரமித்துள்ளது மட்டுமல்ல, ஊடுருவல்களும் நடக்கும் என்ற ஒரு செய்தியாக நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் சீனா இந்திய அரசை பயமுறுத்தி பார்க்க முயற்சிக்கிறதா அல்லது இந்திய பகுதிகளில் சலசலப்பை ஏற்படுத்தும் முயற்சியா என்று தெரியவில்லை. சீனாவின் இதுபோன்ற செயல்களுக்கு இந்தியா எந்த விதமான பதில் நடவடிக்கைகளை எடுக்குமாக இருக்கும் என்று பார்ப்போம். இந்தியா முன்பு சீனா ஊடுருவும் போதெல்லாம் அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை மட்டுமே எடுத்து வந்தது. எல்லைப் பகுதிகளிலும் அருணாச்சல் பிரதேஷ் குறித்த விஷயங்களை எல்லாம் சீனா கையில் எடுக்கும் போது இந்தியாவின் முன்பிருந்த அரசு மிக மென்மையான முறையில் அணுகியிருந்தது. அதுவும் பாதுகாப்பு நடவடிக்கை தான். ஆனால் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இப்போதுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் நிறைய மாற்றங்கள் உள்ளன. இப்போதும் நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தான் மேற்கொள்கிறோம். அதாவது நாம சென்று தாக்கவில்லை, ஊடுருவவில்லை. ஆனால் நமது நிலப்பரப்பிற்குள் ஊடுருவ நடக்கும் ஒவ்வொரு நகர்விற்கும் சரியான பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் இந்திய இராணுவத்திற்கு உள்ளது. நாம் இங்கு கூறிய சீனா 100 ராக்கெட் லாஞ்சர்களை எல்லையில் நிறுத்தியதன் அடுத்த நாளே இந்தியாவும் எல்லைப் பகுதியில் அதிகப்படியான ஆயுதங்களை நிறுத்தியது. இந்தியாவின் த்ரூ ஹெலிகாப்டர்கள், ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் என்று பெருமளவிலான ஆயுதங்களை இந்தியா எல்லையில் நிறுத்தியுள்ளது. எல்லைப் பகுதியில் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தவாங் போன்ற பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் இந்திய இராணுவம் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றன. இந்தியா எப்போதும் இருதரப்பு உறவுகள் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் எல்லை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டால் மட்டுமே இந்த உறவு வலுப்பெறும் என்ற விஷயத்தில் இந்தியா உறுதியாக உள்ளது. ஆனால் சீனாவின் எண்ணமோ தலைகீழானதாக உள்ளது. இந்தியா மட்டுமல்ல, சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் எல்லா நாடுகளின் மண்ணிலும் கண் வைக்கக்கூடிய சிந்தையை கொண்டுள்ளது சீனா. எனவே எப்போதும் தமது எல்லையை விரிவுபடுத்த முயற்சித்துக் கொண்டே அதற்கான குறுக்கு வழி நடைமுறைகளில் ஈடுபட்டு கொண்டே உள்ள சீனாவால் இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதை சீனா விரும்பவும் செய்யாது. ஆனால் இந்தியாவுடனான வர்த்தக உறவு சீனாவிற்கு வேண்டும். அதனால்தான் எல்லை பிரச்சனையையும் வர்த்தக உறவையும் வெவ்வேறாக பார்க்க வேண்டும் என்று கூறுகிறது சீனா. ஆனால் சீனாவின் அந்த நிலைப்பாட்டிற்கு ஒருபோதும் உடன்பட போவதில்லை என்பதும் சீனாவின் எந்த ஒரு செயலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இந்தியா. எனவே அடுத்த 4 மாதங்கள் நாம் முன்பு கூறியது போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டமாகும். எப்போதுமே குறுக்கு புத்தியுடன் செயல்படும் சீனா குளிர் மற்றும் பனிப்பொழிவின் மறைவில் என்ன விதமான நகர்வுகளை நடத்தும் என்பதை பொறுத்து அது இருக்கும். என்னவானாலும் சீனா இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான செயல்களில் ஈடுபடும் போது, என்னவானாலும் எத்தனை அனுபவித்தாலும் தனது குறுக்கு புத்தியை மாற்றிக்கொள்ளாமல் நடக்கும் போது, இந்தியா அதற்கான சரியான பதிலடி கொடுக்கும் போது, முழு அளவிலான ஒரு போர் நடக்காவிட்டாலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில், அதாவது இந்த குளிர்காலம் முடிந்த பின்னர், ஒரு சிறிய அளவிலான, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகளிலாக நடக்கக்கூடிய மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவே சர்வதேச வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்படி எதுவும் நடக்காமல் இருக்கட்டும் என்று இறைவனை வேண்டுவோம். காரணம், இந்தியாவும் சீனாவும் ஆசியாவின் 2 பெரும் சக்திகளாகும். இரண்டும் அணுசக்தி நாடுகளும் கூட. அந்த அணுசக்தி நாடுகளுக்கு இடையேயான மோதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று முன்கூட்டி கூறுவது சாத்தியமற்ற ஒன்றாகும். இந்த இரு பெரும் சக்திகளுக்கு இடையேயான பிரச்சனை என்பது ஓரிடத்தில் அமர்ந்து பேசி தீர்க்க முடிந்ததுதான். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது சீன ஆட்சியாளர்களின், கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களின் மற்ற நாட்டு நிலங்களின் மீதான மோகமும் பேராசையும் தான். எந்த சவாலையும் எதிர்கொண்டு எதிரிகளை விரட்டியடிக்கும் வலிமை கொண்ட இந்திய இராணுவத்தை, எதிரி சுருண்டு விழும் கடும் குளிரிலும் நெஞ்சுயர்த்தி நின்று நம்மை காக்கும் நமது ஐயனார்களாம் எல்லை சாமிகளான இந்திய இராணுவ வீரர்களையும் போற்றுவோம். ஜெய்ஹிந்த்.